வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 மினிட்ஸில் எப்படி நம்ம பெப்பர் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ல் இருந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை நான் நேராக கீறி போட்டிருக்கேன். நல்லா பச்சை மிளகாய் பொரியட்டும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சோன்னே இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 1 ல் இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஒரு அதை வந்து இதில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த இதோட ஸ்மெல் போகணும். அதோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு ஸ்மெல் போகணும். ரொம்ப ஈஸி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் ஒரு அவசரத்துக்கேற்ற டிஷ் இது. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 1 ல் இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப இன்னும் காரம் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். 1 ல் இருந்து 1.5 ஸ்பூனே வந்து இதுக்கு வந்து இந்த குவான்டிட்டிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் இன்னும் வேறு என்ன ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணுறேன். அதோட இதுக்கு தேவையான உப்பு இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, மீடியமுக்கும் ரொம்ப சின்னதாக கொஞ்சோண்டு எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் பீசஸ் போட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பக்கத்துலேயே தான் இருந்து கிண்டிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபுல் இதுலேயே வச்சு நல்லா இது பண்ணுங்கள். பெப்பர் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிக்க தான் செய்யும். அது வந்து லைட்டாக வந்து இது ஒட்ட தான் செய்யும். நம்ம அடுத்து நம்ம இது போடும்போது கரெக்ட் ஆயிரும். கர்ட் போடும்போது இப்போ நான் வந்து இதில் 2 ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து இந்த ஃபுல் ஃப்ளேமில் வந்து இப்படி ஃப்ரை பண்ணும் போதே வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 1/2 குக்குடு ஆயிரும். அடுத்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்கும்போது நல்லாவே குக் ஆயிரும். தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கனும் வந்து தண்ணி வந்து விடும். ஸோ ஒரு 1/2 அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். விசில் போட்டுருங்க. ஒரு 1 ல் இருந்து 2 விசில் ஃபுல் தீல வச்சே 2 விசில் விட்டிங்கன்னா போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். நமக்கு இதான் நல்லா வெந்துருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் செமி ட்ரையாக இருந்தால் ஓகேன்னு தோணுது. அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து ட்ரைன் பண்ண விடுறேன். அவ்வளோதான். நம்ம சூப்பரான ஈஸியான பெப்பர் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மதுரை. மல்ட்டி